ஏரியாவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா ஸ்கொயர். இதுலேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி டயக்ராம் போட்டிருக்கேன், ப்ளஸ் ரெண்டு இண்டை கனெக்ட் பண்ணது டயகனல். ஓகேவா? ஸ்கொயர் அப்படின்னு பார்க்கும்போது நாலு பக்கங்களும் உங்களுக்கு சமமாக இருக்கும். அதனால் எல்லா பக்கமே உங்களுக்கு எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம், பக்கம் ஏ. ஓகேவா? இதில் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். பெரிமீட்டர்னு பார்க்கும்போது நாலையும் சுற்றி ஆட் பண்ணும்போது ஃபோர் ஏன்னு கிடச்சிரும். சரிங்களா? இதுலேயும் டயகனல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போது ஸ்கொயரை வந்து ரெண்டாக பிரிக்கும்போது ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும். சரியா? இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டூ ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு ரூட் டூ இன்ட்டு ஏன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ எல்லாமே பித்தகோரஸ் தியரம் படி தான் நம்ம டயகனலை டெரைவ் பண்ணி எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஏ, டயகனல் இஸ் ஈக்குவல் டு ரூட் டூ இன்ட்டு ஏ. இவ்வளோ தான் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ சதுரத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ட்விஸ்டடான கொஸ்டின்ஸ்லாம் இல்லை, எல்லாமே பேசிக் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரிமீட்டர்னு டைரெக்டாக கேட்காம காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் அதுக்கு இவ்வளோ ரூபா அப்படிங்கிற அளவுக்கு கேட்பாங்க. சரியா? ஸோ இதில் பேசிக்காக கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். சைடாக ஒரு சதுரத்தின் பக்கம் வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதனுடைய பரப்பளவும் சுற்றளவும் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ பரப்பளவு ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர். அப்போ 5 ஸ்கொயர்னு பார்க்கும்போது 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். பெரிமீட்டர் வந்து 4a தானே, விச் இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், த காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் ஏ ஸ்கொயர் பிளாட் ஆஃப் சைட் 12 மீட்டர் அட் த ரேட் ஆஃப் ₹15 per meter. ஓகேப்பா? இல்லை காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபென்சிங் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்ச வேண்டியதான், பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிடும். இதே இது காஸ்ட் ஆஃப் லெவலிங் சமன்படுத்த அப்படின்னா பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ பெரிமீட்டர் பார்க்கும்போது 4a, அப்போ 48 மீட்டர் கிடைக்கும். 4 × 12 மீட்டர் வச்சு 48 மீட்டர். சரிங்களா? இந்த 48 மீட்டர் தான் நம்ம சுற்றி என்ன பண்ண போகிறோம், வேலி அமைக்க போகிறோம். 1 மீட்டருக்கு ₹15 ஆகுது. அப்போ 48 மீட்டருக்கு 48 × 15, அப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு வரும், ₹720 வரும். ஓகேவாப்பா? அடுத்த கொஸ்டின், எ ஸ்கொயர் பார்க் ஆஸ் 40 மீட்டர் அசிஸ் பெரிமீட்டர், அதாவது ஒரு சதுர வடிவ பூங்காவுடைய சுற்றளவு வந்து 40 மீட்டர்னு கொடுத்துட்டான். சரிங்களா? அதாவது கிவன் டேட்டா அப்படி எழுதிட்டே வாங்க, 4a இஸ் ஈக்குவல் டு 40. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர். சரிங்களா? அப்போ வாட் இஸ் இஸ் லென்த்துன்னு கேட்டிருக்கேன், அதாவது லென்த்னாலும் சரி சைட்னாலும் சரி. ஸோ சைடு வந்து 10 மீட்டர்ப்பா. ஏரியா பார்க்கும்போது 10 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 100 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா வேறு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலான்னா, ஒரு பெரிய ரெக்டாங்கிள் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள், ரெக்டாங்கிளுடைய இது வந்து 20, லென்த் வந்து 20, பிரெத்து வந்துட்டு 10 வச்சுக்கோங்களேன், பிரெத் வந்து 10. சரிங்களா? 20 × 10 ரெக்டாங்கிள். அதில் வந்து குட்டி குட்டியாக ஸ்கொயர்ஸ் எவ்வளோ ஃபார்ம் பண்ணலாம் கேட்பாங்க. ஸ்கொயருடைய சைடு பார்த்திங்கன்னா 5 கொடுத்துருப்பாங்க. சரியா? ஒரு பெரிய ரெக்டாங்கிள் இருக்குது, பெரிய ரெக்டாங்கிளில் நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நிறைய ஸ்கொயர்ஸ் எடுக்கலாம் அப்படி தானே. அப்போ அந்த மாடலில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்படி கேட்டாச்சுன்னா ரெண்டுடைய ஏரியாவை டிவைட் பண்ணிட்டா போதும், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் டிவைடட் பை ஏரியா ஆஃப் ஸ்கொயர். அப்போ 20 × 10 டிவைடட் பை 5 × 5. சரிங்களா? அதாவது 200 × 25 விச் இஸ் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர்ஸ்னு கிடைக்கும். சரிங்களா? ஒரு பெரிய ரெக்டாங்கிளில் இருந்து சின்ன சின்ன ஸ்கொயர்ஸ் எவ்வளவு ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேப்பா?